மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். வீக்கெண்ட் ஆரம்பிக்க போகுது. நாகப்பன் சார் கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி பங்குச்சந்தை நிலவரத்தை பார்த்தறலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் 32 பாயிண்ட் குறைஞ்சு 25,356 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸ பொறுத்த வரைக்கும் 71 புள்ளிகள் குறைஞ்சு 82,890 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க சார் கிட்ட பேசிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சிபி. நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே நீங்க பிளாட்டா தான் முடிவு அடைஞ்சிருக்கு, எப்படி சார் பாக்குறீங்க? மார்க்கெட் வந்து எப்போதுமே தொடர் ஏற்றத்திலயும் இறக்கத்திலயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சென்ற வாரம் முழுவதும் வந்து சைட்வேஸ்ல கொஞ்சம் டவுனா இருந்தது. இந்த வாரம் வந்து மிட் வீக்ல பாசிட்டிவா இருந்தது. இப்போ அது வந்து சிறப்பு சைட்வேஸ் நோக்கி போயிருக்கு. நான் நேத்தே சொன்னேன், வெள்ளி அன்று சனி ஞாயிறு ரெண்டு நாள் விடுமுறைங்கிறதுனால இன்னைக்கு நிறைய டேட்டாஸ் வேற வெளியாக இருக்கிறது. அந்த டேட்டா அப்புறம் அமெரிக்க பங்குச்சந்தை நம்முடைய சந்தைக்கு பிறகு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் காஷியஸா தான் இருப்பாங்க. அதை தான் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. சென்செக்ஸ்ல 11 பங்குகள் வந்து விலையேற்ற பங்குகளாகவும் 19 பங்குகள் விலை இறக்க முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டியில வந்து 18 ஸ்டாக்ஸ் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்ல, 32 ஸ்டாக்ஸ் வந்து டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ல முடிவடைஞ்சிருக்கு. பட் பிராடர் மார்க்கெட் சர்ப்ரைசிங்லி பாத்தீங்கன்னா அட்வான்சஸ் அதிகமா இருக்குது. பிராடர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மொத்தம் 2,800 ஸ்டாக்கு மேல ட்ரேட் ஆயிருக்கு. அதுல 1,700 ஸ்டாக்ஸ்க்கு மேல வந்து இன்னைக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்லயும் ஒரு 1,000 ஸ்டாக்ஸ் கிட்ட தான் வந்து இன்னைக்கு டவுன்வர்ட் மூவ்மெண்ட்லயும் இருந்திருக்கிறத பார்க்க முடிந்தது. அதே மாதிரி 52 வீக் ஹை 188 ஸ்டாக்ஸ், லோ 17 ஸ்டாக்கு. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக் 146, லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ணது 43 மட்டும்தான். சோ அகைன் பிராடர் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் கொஞ்சம் கிளியரா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். கிளியர்னா புல்லிஷா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு பேரிஷா இல்ல அப்படிங்கறத தான் பார்க்கிறேன். என்ன செக்டர் சார் இதுல பிளாட்டா இருக்கப்ப கூட எந்த செக்டர் சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் கேரும் ஆயில் அண்ட் கேஸும் டவுன்வர்டா இருந்தா கூட மத்த 3 செக்டர் குறிப்பா அப்வர்ட்ல இருந்ததுன்னு பார்த்தோம்னா மீடியா செக்டர், அப்புறம் பார்மா செக்டர், கன்சியூமர் டியூரபிள்ஸ் சொல்லக்கூடியது, ரியாலிட்டி வீட்டுமனைத்துறை, நாலுமே வந்து இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது. மெட்டல் ஸ்டாக்ஸும் இன்னைக்கு அப்ல இருந்தது. அதுல மீடியால வந்து மெயினா அது நசாரான ஒரு ஸ்டாக் அதுல இருக்குது. அது ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியான்னு சொல்லிட முடியாது. அது கேமிங் டெக்னாலஜி சாப்ட்வேர் ரிலேட்டதும் கூட. அது பிவிஆர், ஐநாக்ஸ், சன் டிவி, ஹாத்தவே, ஜி இதெல்லாம் இன்னைக்கு விலை ஏறி இருந்தது. நசாரா மட்டும் கிட்டத்தட்ட 4% ஏற்றத்துல இருந்தது. அதே பொதுத்துறை வங்கிகள் எடுத்துக்கிட்டோம்னா மகாராஷ்டிரா பேங்க் 4%, ஐஓபி, கனரா பேங்க், யூகோ பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் எல்லாம் ஏறி இருந்தது. இதுவரை ரியாலிட்டியில டிஎல்எஃப், அது வந்து டிஎல்எஃப்பும் லோடாவும் சன்டெக், இது மூணு 3%க்கு மேல ஏறி இருந்தது. ஓபராய் ரியாலிட்டி, காட்டாஜ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் ஏற்றத்துல இருந்த மற்ற பங்குகள்னு சொல்லலாம். குறியீட்டுல பார்த்தோம்னா விப்ரோ இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 4% ஏற்றத்தை ஒரு கட்டத்துல சந்தித்தது. மத்த டெக்னாலஜி பங்குகள் அந்த அளவுக்கு அதிகரிக்கல. பஜாஜ் பென்சோ, பஜாஜ் பைனான்ஸ், கிராசம், இண்டஸ்இன் பேங்கும் இன்னைக்கு நிப்டியில வந்து அதிகரிச்ச பங்குகள். விலை குறைந்த பங்குகள்னு பார்த்தோம்னா வந்து அதானி போர்ட், HDFC லைஃப், ITC, கோல் இண்டியா இதெல்லாம் 1% சின்ன இறக்கத்துல இன்னைக்கு முடிவடைந்திருந்தது. விப்ரோ 4% உயர்வுக்கு காரணம் என்ன சார்? குறிப்பிட்டு சொல்லும்படியான காரணம் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் மத்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும் பொழுது விப்ரோ அந்த அளவுக்கு ஏறல. அந்த மார்க்கெட்ல வந்து ஒரு பீட்டான்னு சொல்லுவோம், ஆல்பான்னு சொல்லுவோம், அதாவது குறியீடு வந்து 1% ஏறினா அதற்கு காரணமா இருக்கக்கூடிய சில பங்குகள் இருக்கும். அந்த பங்கினுடைய விலை அதிகரித்ததுனாலதான் அந்த குறியீடு அதிகரித்தது அப்படின்னு. உதாரணமாக ரிலையன்ஸ் அதிகரித்தால் குறியீடு அதிகரிக்கும். சில பங்குகள் குறியீடு அதிகரிப்பதால் அதனுடைய தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணி பின்பற்றி வரும். அந்த மாதிரி ஸ்டாக் வந்து விப்ரோ, அதன் காரணமா தான் இந்த ஏற்றம் இருந்ததுன்னு விலை குறைந்த பங்குகள்னா இன்னைக்கு வந்து விலை குறைந்த பங்குகள்னா வந்து நிறைய குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நான் முதல்ல சொன்ன 4-5 பங்குகள் வந்து முன்னணி பங்குகள்ல வந்து இன்னைக்கு விலை இறக்கத்துல இருந்தது. பட் விலை அதிகரித்த பங்குகள், தனிப்பட்ட பங்குகள்ல சில குறிப்பிட்ட பங்குகளை நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா ஸ்டீல் செக்டர், மெட்டல் செக்டர் பத்தி சொன்னேன் இல்லையா, ஏற்றத்துல இருந்ததுன்னு. அதுல டாடா ஸ்டீல், செயில் இதெல்லாமே வந்து கடந்த 2-3 நாட்களாக இறக்கத்துல இருந்தது. இன்னைக்கு ஏறி இருக்கு. நேற்று கூட பாத்திருப்பீங்க, நம்ம பேசணும், யூபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் அவங்க ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீல் 20% பார்க்க முடிந்தது. இதை தவிர ரெண்டு பங்குகளை குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். ஒன்னு காட்ஃப்ரே பிலிப்ஸ். இது வந்து நீங்க ஸ்மோக் பண்ண மாட்டீங்க, நான் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்களும் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் காட்ஃப்ரே பிலிப்ங்கிறது. இந்த காட்ஃப்ரே பிலிப் நிறுவனத்தினுடைய பங்குகள் 11% இன்னைக்கு அதிகரிச்சிருந்தது.
அது முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க போனஸ் இஷ்யூ பண்ண போறதாக, பங்கு ஒன்றுக்கு 2 பங்குகள் வந்து போனஸ் பங்குகளாக வெளியிட இருப்பதாகவும், இதை பத்தி பேசுவதற்கு இந்த மாதம் 20ஆம் தேதி அதுக்கான போர்ட் மீட்டிங்கை கால் ஃபார் பண்ணியிருக்கதாகவும் ஒரு நியூஸ் வெளியாகிருந்தது. அதன் தொடர்ச்சியாக 11% இன்னைக்கு வந்து ஏற்றத்துல முடிவடைந்தது. இது ஒரு கணிசமான ஏற்றம். அதே மாதிரி ஸ்பைஸ் ஜெட் 2 நாள்ல 15% இன்க்ரீஸ் ஆயிருக்காமே, காரணம் சார்? சார், இன்னைக்கு மட்டும் 10% ஏறி இருக்குது. கடந்த 7 மாதங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டிருக்கேன். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டிங், அதாவது டெட் ரீஸ்ட்ரக்சரிங், கேரளில் ஏவியேஷன் சொல்லக்கூடிய நிறுவனத்திற்கு அவங்க நிறைய லீஸ் அரியர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த லீஸ் அரியர்ஸ் அவங்க வந்து கடனாகவும் ஈக்விட்டியாகவும் மாத்துறதுக்கு அவங்க வந்து அவங்களோட டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல இருந்தது, இப்ப கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல போயிருக்கதா சொல்லப்படுகிறது. அந்த டெட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி, அந்த டெட்டை ரைட் ஆஃப் பண்ணி, அந்த லீஸ் அரியர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா, ரைட் ஆஃபோ கன்வெர்ட்டோ பண்ணிட்டாங்கன்னா, அதை ரிவைவலுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அந்த ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததன் காரணமாக அது வந்து இன்னைக்கு ஒரு 10% ஏற்றத்தை சந்தித்து இருக்கிறது. இதுதான் அந்த நிறுவனம் வந்து நல்லா வந்து லாபம் ஈட்டி அதற்கு பிறகு விலை ஏறுதுங்கிறதுக்கு முன்னால அந்த செய்தி வந்த உடனேயே அந்த அதன் அடிப்படையிலேயே பங்கு சந்தை ஏறுகிறதுங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால கவனமா இருக்கணும் சார். அதே மாதிரி செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ், இவங்களுடைய பங்குகளுமே 20% ஏறி இருக்கே சார்? இந்த வாரம் மட்டும் 20% அது ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, 10 ஏக்கர் அவங்க லீஸ் ஹோல்ட் லேண்ட் வச்சிருக்காங்க ஓர்லியில, பாம்பேல ரொம்ப சென்டரான ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்த வந்து அவங்க சொந்தப்படுத்திக்கிட்டதாகவும் ஓன் பண்ணிட்டதாகவும், அதை வந்து அவங்களுடைய குழுமத்துல பிர்லா எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு அதை டெவலப் பண்ண போறதாகவும் வந்திருக்க செய்திகள். வாடியா குரூப் வந்து அதை வாங்கியிருக்காங்க. சோ இந்த செய்தி கேட்ட உடனேதான் அந்த பங்குகளுடைய விலை ஏறி இருக்கு. இதெல்லாம் உடனடியான தாக்கம், இது தொடர்ந்து இந்த மாதிரியான ஏற்றங்கள் இருக்குமாங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதா? அப்புறம் அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அதெல்லாம் போகுமே தவிர, இந்த மாதிரி விஷயங்களால தொடர்ந்து அந்த பங்கினுடைய விலை ஏற்றம் எல்லாம் இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய தரவுகள் வெளியாகும்னு சொன்னீங்களே சார், இதே மாதிரி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து ரேட்ஸ் வந்து கட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க, இது வந்து இந்திய பங்குச்சந்தையில எந்த மாதிரி மாற்றத்தை சார் ஏற்படுத்தும்? இது இந்திய பங்குச்சந்தைங்கிறத விட சர்வதேச பங்குச்சந்தைகள், குறிப்பாக ஐரோப்பிய பொருளாதாரத்தில் இதன் மீது தாக்கம் இருக்கும். எப்படின்னா, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து அந்த அவங்களுடைய யூரோவை ஒப்புக்கொண்ட அந்த நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு மத்திய வங்கி, அது அவங்க வந்து வட்டி விகிதத்தை வந்து இந்த ஆண்டு 2வது முறையாக குறைத்திருக்கிறார்கள். ஏன்னா பணவீக்கம் அங்கு தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதன் காரணமாக இப்ப 2வது முறையாக இப்ப பாத்தீங்கன்னா வந்து 0.25% 25 basis points சொல்றது குறைச்சு 3.5% இந்த டெபாசிட்ஸ் மீதான வட்டி விகிதத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த வட்டி விகிதம் குறைக்கும் பொழுதே அவங்க இன்னொரு, இது வந்து பாசிட்டிவான விஷயமா இருந்தால் கூட, இது செய்வதற்கான காரணம் வந்து நெகட்டிவான விஷயம், அங்க இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி தேக்க நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அதன் காரணமாகத்தான் நாங்க இந்த வட்டி விகிதத்தை குறைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு மிக்சட் பேக், நெகட்டிவ் நியூஸ், அதன் காரணமாக அதற்கு ஒரு ஆக்டிவிட்டியா இந்த பாசிட்டிவ் நியூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. இதன் காரணமாக அவங்க ஒரு பக்கம் டெபாசிட் ரேட் குறைஞ்சாலும் கடன் மீதான வட்டியும் குறையும். சோ நிறுவனங்களுக்கு இது நல்லது, பொருளாதார நல்லதுதான். மற்ற வங்கிகளும் இதை தொடர்ந்து வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கதாகவே இதை நம்ம காட்டுறதா எடுத்துக்கலாம். செபி தலைவர் மாதவி பூரி புச் இவங்க மேல தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள், அவங்களும் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்ப என்னன்னா, அந்த அகோரா அட்வைசரி, அவங்களும் அவங்க கணவரும் சேர்ந்து வந்து மகேந்திரான் மகேந்திரா நிறைய நிறுவனங்கள்ட்ட வந்து ஆலோசனை சொல்லி பணம் வாங்கிட்டாங்க குற்றச்சாட்டு, இது எப்படி சார் பாக்குறீங்க? இதுக்கு என்னதான் தீர்வு இருக்கும் இதுக்கு? சி, அவங்க சொல்றது என்னன்னா வந்து, இது எல்லாத்தையுமே இந்த தரவுகளை எல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்காங்க, எண்டன்பெர்கோ மத்தவங்களோ எடுத்திருக்கிறது பொது வெளியில இருந்து, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த டீடைல்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த எடுத்த விதம் சரியானதில்ல, முறையானதில்ல, சட்டத்துக்கு புறம்பானதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதை ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தனியா அவங்க டீல் பண்ணிக்கணும். அவங்க சொல்ற காரணம் அந்த அந்த விஷயம் உண்மையா இருந்தா அது நியாயமானதுதான், பட் ஆனா அதை தாண்டி இந்த விஷயத்துல எவ்வளவு உண்மையா இருக்குங்கிறத பார்க்கணும். அவங்க சொல்றது இப்ப அந்த இதுலயே நாங்க டிஸ்க்ளோஸ் பண்ணி தானே இருக்கோம், அதுல இருந்தானே எடுத்திருக்கீங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்க ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸ்ல இருந்தானே இவ்வளவு டீடைல்ஸ் எடுத்திருக்கீங்க. அப்ப நாங்க எதையுமே ஒளிவு மறைவா வைக்கல, நாங்க எல்லாத்தையும் ஓபனா தான் சொல்லியிருக்கோம், அதுல இருந்து எடுத்துட்டு நீங்க எங்களை கேக்குறீங்க, பட் அது கூட தப்பா இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்துல நாங்க இந்த நிறுவனங்கள், நீங்க சொன்ன இந்த பட்டியலிட்ட இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து எதுவுமே நாங்க பண்ணல. அப்படி பண்ணியிருந்தால் அந்த நிறுவனங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை செபி கையாளல. குறிப்பாக அவங்க சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா வந்து, நீங்க இந்த மகேந்திரா குரூப், பிடிலைட், டாக்டர் ரெட்டிஸ், அல்வாரஸ், மார்ஷல், செம்கார், மிசு லீசிங், ஐசிசி பேங்க், இதுல ஒரே ஒரு விஷயம், மற்ற விஷயங்களை பத்தி என்னால சொல்ல முடியாது, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை இங்க நான் குறிப்பிட்டு சொல்லணும் என்னன்னா, அது அவங்க நேரடியாக கையாளாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு கீழ் இருப்பவர்கள் கையாண்ட ஒரு விஷயம் அவர்களுக்கு கவனத்துக்கு வராமல் போயிருக்காது. ஐசிஐசிஐ அவங்களுடைய செக்யூரிட்டிஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, ICICIdirect.com இருக்கு, பார்த்திருப்பீங்க. பங்கு சந்தையில் நீங்கள் வணிகம் செய்யணும்னா அவர்கள் மூலமாக வணிகம் செய்யலாம்.
அந்த நிறுவனம் அவங்களுடைய பங்குகள் வந்து பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டிருந்தது. அதுல வந்து 90% மேல வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் அந்த நிறுவனத்தை வந்து திரும்ப ஐசிஐசிஐ பேங்கே வாங்குறது, திருப்பி வாங்கிக்கிறோம், வாங்கி டீலிஸ்ட் பண்றோம். பண்ணிட்டு அந்த ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வைத்திருப்பவர்களுக்கு 100 ஷேர், வச்சிட்டு போவங்களுக்கு 67 ஷேர் ஐசிஐசிஐ வங்கியினுடைய பங்குகளை தர்றோம்னு சொன்னாங்க. இது வெளிப்படையாக பார்த்தா இது ஒரு நியாயமான டீலா இருக்க மாதிரி இருந்தா கூட, ஏன்னா வேல்யூவேஷன் எல்லாம் போட்டு எல்லாருடைய ஒப்புதலும் பெற்று பங்குதாரர்களுடைய ஒப்புதல், ஏன்னா பங்குதாரர்கள் பிரிடாமினட்லி அவங்க தான், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோ அல்லது சிறுங்களுடைய ஓட்டு அங்க வாய்ஸ் எடுபடாது. ஆனால் முறையாக அனுமதி பெறப்பட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்சிஎல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி லா, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் மும்பைல, அங்க எல்லாம் வந்து இது அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்டு 2-3 பேர் அதெல்லாம் வந்து எகேன்ஸ்ட் டிஸ்மிஸ் ஆகி மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இதுல பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்சி என்எஸ்சியுடைய ஒப்புதல் பெற்று தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நிச்சயமா இது வந்து செபியினுடைய கவனத்திற்கு வந்திருக்கு, அது அவங்களுடைய நாலெட்ஜுக்கு வந்திருக்கு. சோ அவங்க இருக்கையில இந்த விஷயம் நடந்திருக்குது. அவங்க நேரடியாக இதுல தலையிட்டு இருக்க மாட்டிருக்காங்க, ஈடுபட்டு இருக்க மாட்டாங்கிறது அவங்க சொல்றது ஸ்டேட்மெண்ட்டே இருக்கலாம். பட் இது வந்து நிறைய சிறு முதலீட்டாளர்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண ஒரு விஷயம். எனக்கு பங்குகளை கொடுத்துட்டு நீ அதிகமான லெவல்ல பங்குகள் வச்சிருக்கிறதுனால ப்ரூட் மெஜாரிட்டியை வச்சு மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் நசுக்கி எங்க பங்குகளை போர்ஸ்ஃபுல்லா நீங்க வாங்குறீங்க அப்படின்னு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்காமல் இந்த டேக் ஓவர்ங்கிறது நடந்தது இந்த காலகட்டத்தில். இது வந்து நிச்சயமா ஒரு நேரடியாக தொடர்பு இல்லாவிட்டாலும் மறைமுகமாக ஒரு பங்குதாரர்களால் ஒரு வி ஷுட் பி அபவ் போர்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன விஷயமா தான் நினைக்கப்படும் நினைக்கிறேன். ஐபிஓ வரப்புற நிறுவனங்கள் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆர்வமா வாங்குறாங்க முதலீட்டாளர்கள், இது நல்லதா கெட்டதா சார்? இந்த மாதிரி வாங்குறது பெரும்பாலும் பெரும் முதலீட்டாளர்கள் தான். இப்ப சமீபத்துல ஸ்விக்கி அவங்க வந்து ஒரு கன்வெர்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஒண்ணு வேற ஒரு ஃபார்மேட்ல இஷ்யூ பண்றாங்க. ஒரு பங்கு அந்த ஒரு பாண்ட் அந்த அந்த பேப்பர் வாங்கினீங்கன்னா 1401 பங்குகளோ ஏதோ மாறும், விலை 341 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் ஆளை பொறுத்து குவான்டிட்டியை பொறுத்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் வச்சுங்க. இதன் அடிப்படையில வாங்குறதுங்கிறது வந்து படித்த விவரம் அறிந்து மிகப்பெரும் முதலீட்டாளர்கள் வேணுமான செய்யலாமே தவிர ரீட்டைல் முதலீட்டாளர்கள் செய்யக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு 10 கேஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அதை நம்பி நம்மளும் வெட்டில் பூச்சி மாதிரி வந்து விழுந்துடுறோம். பங்கு வெளிவருவதற்கு முன்பே வாங்கி அதுல லாபம் பார்த்துறான்னு. இதுல இருக்கக்கூடிய 2 ரிஸ்க சொல்றேன். 1, அவங்க பங்கு வெளியிடாமல் போய்விட்டால் ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால செபி அனுமதி கொடுக்கலனாலோ அல்லது அந்த நிறுவனம் வெளிவராமல் போனாலோ நம்ம வந்து அந்த we are stuck up with that stock அந்த கம்பெனில, அது அப்புறம் விக்கிறது வாங்குறது ரொம்ப கஷ்டம். அன்லிஸ்டட் மார்க்கெட்ல ஒரு சாமானிய முதலீட்டாளர் அதை நல்ல பையரை கண்டுபிடிச்சு முதல்ல ஷேர் பணம் வரணும், அப்புறம் டிரான்ஸ்பர் பண்ணணும். நீங்க வாங்க போனா கூட முதல்ல பணத்தை கொடுத்துடணும், அப்புறம் ஒரு ஷேர் டிரான்ஸ்பர் பண்ணலைன்னா என்ன பண்ணுவீங்க, கேஸ் போடணும். சோ இது வந்து அந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். பணத்தை முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் தான் பங்கு வரும், வராம போன ப்ராப்ளம். அப்படி வாங்கினதற்கு பிறகு அந்த நிறுவனம் பங்கு வெளியீடு வராமல் போன வாங்குறது விற்கிறது கடினம் ஆயிடும். 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை என்னன்னா, இப்படி வாங்கிய பிறகு அந்த நிறுவனம் பங்கு வெளியீடு வந்தால் வந்ததற்கு பிறகு நீங்க 6 மாதம் ஒவ்வொரு டைப் இருக்கு, 2 மாதம் 6 மாதம் இருக்கு, நீங்க அந்த பங்குகளை வந்து விற்க முடியாது. முன்னால 1 வருஷமா இருந்தது, இப்ப குறைச்சிருக்காங்க. ஏன்னா ப்ரொமோட்டரோட சேர்ந்து உங்களோட லிங்க் பண்ணிடுவாங்க, புதிய பங்கு வெளியீடு வந்து முதல்ல நல்ல ரேட்டுக்கு லிஸ்ட் ஆயிடும், 6 மாசம் கழிச்சு இறங்கி. இப்ப பேடிஎம் என்னாச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னால நடந்த விஷயம், அன்லிஸ்டட்ல 2000 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆனிச்சு, புது பங்கு வெளியீடு அதிக விலை வச்சு வந்தாங்க, பட்டியலிடப்பட்ட பிறகு பாதிக்கு பாதி இறங்கி அதை விட குறைவாக இறங்கி ரொம்ப பெரும் இழப்பை சந்தித்தார்கள். அதனால இந்த ஐபிஓ வரப்போகுது, அதற்கு முன்னரே நீங்க முன்கூட்டியே வாங்கிருங்கன்னு, இது ஒன்றும் அட்வான்ஸ் புக்கிங் கிடையாது, ரொம்ப கவனமா இருக்கணும். எஸ் பேங்க்ல வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி முதலீடு பண்ண போறாங்களா சார்? ஆமா, அதாவது SMBC சொல்லக்கூடிய சுமிடோமோ மிட்சுயி பேங்கிங் கார்பரேஷன், இவங்க வந்து இந்த நிறுவனத்துல 51% ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் எடுக்கிறேன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க்கிட்ட அவங்க வந்து விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதுல ரெகுலேட்டரி இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. என்னன்னா, இங்க வந்து வெளிநாட்டு வங்கி இங்க முதலீடு செய்யும் பொழுது நீங்க 50% போட்டாலும் சரி, 60% போட்டாலும் சரி, 40% போட்டாலும் சரி, உங்களுடைய ஓட்டிங் ரைட்டுங்கிறது 26% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. சோ அது ஒரு இஷ்யூ. அது போக வேறு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, அதன் காரணமாக அது வந்து இப்போதைக்கு தள்ளி போயிருக்கிறது. இது திரும்ப வருமா அல்லது அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஆர்வம் காட்டுவாங்களா இல்ல ரிஜெக்டடா அப்படிங்கிறது நமக்கு முழு விவரம் தெரியல. பட் நிச்சயமாக அவங்க ஆர்வம் காட்டினதும், 51% எடுத்துக்க ஆர்வம் காட்டினது, அது வந்து இப்போதைக்கு அதுல இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் காரணமாக அது வந்து தடங்கள் ஏற்பட்டிருப்பதும் ஒரு செய்தி. ஒரு விதத்தில் இது நல்ல விஷயம் எஸ் பேங்க் பங்குதாரர்களுக்கு, இந்த பங்குகளை எடுத்து இந்த வங்கியை நடத்துவதற்கு ஒரு வெளிநாட்டு ஜாப்பனீஸ் நிறுவனம், அது ஒரு பிரபலமான நிறுவனம், தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். தற்காலிகமாக அது நடக்கலைங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்.
சார், இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கான அந்த பணவீக்கம் ரொம்ப பெருசா அதிகரிக்கலன்னா சொல்றாங்க, ஆனா அதை நம்புற மாதிரியே இல்ல. இளவரசியும் பயங்கரமா தான் இருக்கு, வெஜிடபிள்ஸ் வில, ஃப்ரூட்ஸ் வில எல்லாமே. இது எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க கரெக்டா சொன்னீங்க, அந்த ரெண்டு விஷயத்த சொன்னீங்க. பணவீக்கம்ங்கிறது பல விஷயங்களை உள்ளடக்கியது. ஓகே, அதுல வந்து ஒரு பகுதி வந்து இந்த சிமெண்ட், ஸ்டீல், அந்த மாதிரி நம்ம அன்றாடம் பயன்படுத்தாத எப்போதாவது ஒருக்கா பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதுல இருக்கு. அதுல விலை அதிகரிச்சால் நம்ம நேரடியா ஃபீல் பண்ண மாட்டோம். வீடு கட்டுறவங்களோ அல்லது பில்டிங் கட்டுறவங்க மட்டும் தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இப்ப இந்த ஆகஸ்ட் மாத புள்ளி உரம் என்ன சொல்லுதுன்னா வந்து பணவீக்கம் 3.7% அதிகரிச்சிருக்கிறது. அதுக்கு முந்தைய மாதம் ஜூலைல 3.6 தான். சோ இது வந்து கடந்த 59 மாதங்களில் வந்து இரண்டாவது லோயஸ்ட் ஏற்றம் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னால இதை விட அதிகமா அதிகரிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இதுல வந்து இரண்டாவதாக லோயஸ்ட் அப்படின்னு. ஆனா நம்புற மாதிரி இல்லையே. அப்படின்னா என்ன காரணம்னா, நம் பொதுமக்கள் சாதாரணமாக அன்றாடம் வாங்கக்கூடிய அந்த இரண்டு பொருட்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, வெஜிடபிள், அது வந்து ஜூலைல 6.8% அதிகரிச்சிருந்தது, இப்ப 10% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ஃப்ரூட், பழங்கள், அது வந்து ஜூலைல வந்து 3% அதிகரிச்சிருந்தது, இப்ப 6% அதிகரிச்சிருக்கு. சோ இது வந்து ஃபுட் இன்ஃபிளேஷன் சொல்றது. இதுல சீரியல்ஸ் மற்ற பல்சஸ் எல்லாம் கூட வரும். சோ இதனுடைய ஏற்றம் அதிகமா இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து பணவீக்கம் ஓரளவு கட்டுக்குள்ள இருந்தால் கூட நம் அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்கள்ல வந்து விலை அதிகரிச்சிருக்க மாதிரியான ஒரு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஃபீல்னு சொல்ல மாட்டேன், அது ஃபேக்ட் தான் இருக்கு. இது மட்டுமல்ல, இன்னொரு புள்ளி உரமும் வந்து நேற்று வெளியாக இருக்கிறது. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், தொழில் உற்பத்தி குறியீடு. இந்த தொழில் உற்பத்தி குறியீடுமே வந்து ஓரளவுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுல தான் இருக்குது அப்படிங்கறது நம்ம சொல்லணும். அதனால அது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான அல்லது நெகட்டிவான ஒரு விஷயமா இல்ல. ஆனா தொழில் உற்பத்தி குறியீடுங்கிறது ஜூலை மாதத்திற்கானது, பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்திற்கானது. ஜூலை மாதத்திற்கான தொழில் உற்பத்தி குறியீடு 4.8% வளர்ச்சி இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 3 மாசத்துல இது வந்து லோன் சொல்லியிருக்காங்க. சோ வளர்ச்சி 4.8% ஜூலைல, இது ஒரு பாசிட்டிவான நியூஸா தான் நான் பாக்குறேன். இந்த சிபிஐ இன்ஃபிளேஷன்ங்கிறதையும் பாசிட்டிவான நியூஸா தான் பாக்குறேன். நேற்று நம்ம பேசும்பொழுது சொன்னோம், ஐஇஏ அதாவது எனர்ஜி ஏஜென்சி, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு அமைப்பு, வார வாரம் கேஸோலின் அப்புறம் பெட்ரோலிய பொருட்களுக்கான தேவையை குறித்து புள்ளி உரம் வெளியிடுகிறது, கையிருப்பை குறித்து புள்ளி உரம் வெளியிடுகிறது. அவங்க சொல்லியிருக்காங்க, சைனாவினுடைய வீக்னஸ் காரணமாக அந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஆயில் கன்சம்ஷன், குளோபல் ஆயில் டிமாண்ட் வந்து எதிர்பார்த்த அளவு இருக்காது, வளராது, குறைவாகத்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாகத்தான் கச்சா எண்ணெயுடைய விலை வந்து கடந்த ஒரு வாரமாக வந்து இறக்கம் இருந்திருக்குன்னு நம்பலாம். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கடந்த ஓரிரு நாட்களுக்கு பிறகு கச்சா எண்ணெயுடைய விலை மீண்டும் 70 அமெரிக்க டாலர்களை ஒட்டி 69.5 அந்த மாதிரி இருந்தது, 75 அந்த ஒட்டி நடந்துகிட்டு இருக்கு. பிரெண்ட் ஆயில் 73 டாலர்களை நோக்கி பணிகம் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு நேத்தைய முந்தைக்கும் இன்னைக்கும் பார்த்தோம்னா ஒரு 4 டாலர்கள் 3 டாலர்கள் அதிகரிச்சிருப்பதை பார்க்க முடிகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையில கூட ஒரு ஏற்றம் இருப்பதை பார்க்க முடிகிறது. தங்கத்தினுடைய விலை முன் எப்போதும் இல்லாத ஒரு உச்சத்தை சர்வதேச சந்தையில 2600 டாலர்களை நோக்கி சென்றிருக்கிறது, கிட்டத்தட்ட 0.5% மேல ஏற்றம். அதே மாதிரி வெள்ளி 28 டாலர்கள் வரை வந்தது இந்த வார துவக்கத்துல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 30 டாலர்களை மீண்டும் தாண்டி விட்டது. 30 டாலர்களை தாண்டிடுச்சுன்னா இனிமே அதிவேகமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி உள்ளூர் சந்தையில அதனுடைய தாக்கத்தை பார்த்தோம்னா, தங்கத்தினுடைய விலை 0.5%, வெள்ளியினுடைய விலையும் வந்து கிட்டத்தட்ட 1% கிட்ட ஏறி இருக்கு. 73,000 தாண்டி தங்கம் மணியம் நடக்குது. வெள்ளியினுடைய விலை கிட்டத்தட்ட 88,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த வாரம் துவக்கத்துல 84,000க்கு குறைவா இருந்ததை நம்ம பார்த்தோம். கச்சா எண்ணெயுடைய விலை 5,800 தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 1% உள்ளூர் சந்தையில ஏறி இருக்கதை பார்க்க முடிகிறது. நம்ம நேரில் நிறைய கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். ஆமா, முக்கியமா ஒரு நேர் வந்து மணி பேச்சுக்கள் அப்படிங்கிற நேர் என்ன கேட்டிருக்காருன்னா, நீண்ட கால முதலீட்டுக்கு சிறந்த 5 பங்குகள் அப்படின்னு ஒண்ணு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. நம்ம ஆக்சுவலி பங்குகளை பரிந்துரைக்கவே வந்து கூடாது. ஆமா, இருந்தா கூட உங்களுடைய ஃபேவரட் 5 பங்குங்கிறத ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இல்ல, அது கூட ஒரு இண்டிகேஷனா தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அதுவும் பர்டிகுலரா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு சொல்லும் பொழுது அந்த மாதிரிதான் எடுத்துக்குவாங்க. பட் நம்ம வந்து பொதுவாக சில துறைகளை பத்தி கடந்த நாட்கள்ல குறிப்பிட்டிருக்கோம். அது வந்து அதே மாதிரி நடந்திருக்கதே நம்ம பார்த்திருக்கோம். இந்த துறை சார்ந்த பங்குகள் நல்லா இருக்கும், இந்த துறை சார்ந்த பங்குகள் வந்து கொஞ்சம் சேஃபானது அல்லது மேல செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு நீண்ட கால அடிப்படையில் சொல்லியிருக்கோம். அந்த துறைகளுக்குள்ள அவங்க பார்க்கலாம். பின்னர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது செபியிடம் பதிவு பெற்ற ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் இருக்காங்க, அவங்களோடு நம்ம வார கடைசியில ஏதாவது ஒரு விவாதம் வச்சுக்க முடியும்னா தனிப்பட்ட பங்குகள் குறித்து அந்த மாதிரி நம்ம விவாதிக்கலாம். இது பொதுவானவர்களுக்கான நிகழ்ச்சிங்கிறதுனால நம்ம அதை நம்ம வந்து இப்ப பேச முடியாது. சார், சிறப்புங்க சார். டீட்டெயிலா எனக்கு வீக்கெண்ட் நிறைய கேள்விகள் இருந்தது, நீங்களும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க சார் தரவுகளோட. ஆமா, தேங்க்யூ சோ மச் சார். திங்கெல்லாம் பேசுவோம் சார். திங்களன்று சந்திப்போம் சிபி. நன்றி, வணக்கம்.
வேட்டி சேலையும் மேட்சிங் மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேட்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.